ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மன நினைக்கிறப்பல அஸ்லாம் அலைக்கும். வலைக்கம் அஸ்லாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ இருக்க ஒரு ஸ்மால் டவுட்னா, இப்போ இங்கே நம்ம ஊரில் இப்போ என்ன இங்கே ஃபங்க்ஷன் தான் பண்ணுறாங்க இதா? இது வந்துட்டு மீலா நபியை முன்னிட்டு, இது மீலா நபியை முன்னிட்டு நம்ம எப்போதும் முன்னாடி ஆக்கிட்டு இருந்தாங்க சாப்பாடு. இப்போ இன்ஷால்லா இந்த வருஷம் திருப்பி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இன்ஷால்லா இந்த வருஷம் புது ஜமாத்து வந்த பிறகு இது வந்துட்டு ரபி லெவல்ல முன்னாடி நம்ம ஊர்ல ஆக்கிட்டு இருந்தாங்க சாப்பாடு. எப்பயுமே வருஷம் வருஷம் ஆக்குவாங்க, புது வசூல் பண்ணி சாப்பாடு ஆக்குவாங்க. இன்ஷால்லா புது முயற்சியா மீண்டும் ஆரம்பிப்போம். என்ன இது கான்செப்ட்னா, இந்த சாப்பாடை வந்து எல்லாருடைய காசுலையும் செய்யணும், புது வசூல் பண்ணி செய்யணும்னு சொல்லிட்டு புது வசூல் பண்ணாதானே. ஆமா, ஒரு வீட்டுக்கு 100 ரூபாண்டு, அதுக்கு மேல குடுக்கறவங்களும் குடுக்கலாம், அது வசூல் பண்ணி செய்யறோம். இது வந்து எப்படி சொல்றதுண்டா, நம்ம ஊர்ல எல்லாருக்கும் ஆமா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு பை வந்து 5 பேர் சாப்பிடுற மாதிரி. ஆமா, இது முன்னாடி வந்து சீர்ணி மட்டும் தான் ஆக்கிட்டு இருந்தாங்க, தால்ச்சோர் மட்டும். இப்ப வந்து இன்ஷால்லா புது முயற்சியா தால்ச்சாவும் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிருக்கோம். ஆமா, இது எல்லாமே நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே காசு கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கு இன்ஷால்லா எல்லாரும் துவா செய்வோம். அது மாதிரி வில்லு விசேஷம் நிறைய பணம் கொடுத்திருக்காங்க, ஃபண்ட் கொடுத்திருக்காங்க. இது என்ன கான்செப்ட்னா, இது வந்துட்டு எல்லாருடைய காசும் இதுல படணும், எல்லாருடைய துவா பறக்கத்தை இருக்குன்னு தான் பண்றோம். இன்ஷால்லா வருஷம் வருஷம் செய்யறதுக்கு துவா செய்யும். சாப்பாடு இப்போ நீங்க எத்தனை பேருக்கு வச்சு, அதாவது எத்தனை பேருக்கு சாப்பாடு ஆக்கிருக்கீங்க சார்? நான் இதுவரைக்கும் 3500 பேருக்கு சாப்பாடு ஆக்கிருக்கேன். 3500 பேருக்கு மட்டன் பிரியாணி ஆக்கிருக்கேன். ஆ சரி, உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? 8 வருஷம். 8 வருஷம். சரி சரி, சூப்பர். இப்ப இப்ப எத்தனை மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்க? 12:30 ஆரம்பிச்சிருக்கோம். 12:30 ஆரம்பிச்சீங்களா? இப்ப மணி பார்த்தா கரெக்டா உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு தயிர் எல்லாம் அடுத்தது அரிசி போடுவோம். அடுத்தது எல்லாம் முடிச்சுட்டு தாளிச்சா கடைசியா போடுவோம். நீங்க ஆக்கிற சாப்பாடு இல்லையா? நீங்க எது ரொம்ப அஞ்சிகரி சாப்பாடு? அஞ்சிகரி அஞ்சிகரி என்ன குடுப்பீங்க நீங்க? பொலவ் சோறு, ஓகேண்ணா, மட்டன் வெள்ளைக்குருமா, ஓகேண்ணா, சிக்கன் கிரேவி, ஓகேண்ணா, 3 வகை பச்சடி, 3 வகை தயிர் வாழைப்பழம். ஓகே, தயிர் வாழைப்பழமா? தயிர் வாழைப்பழம் சொல்ல போனா இங்க பாருங்க, மணியை பாருங்க, கேட்டுற பாருங்க, மணி கரெக்டா வந்து 12:50 ஆகுதுங்க. பாத்தீங்கன்னா இப்ப இங்க பாருங்க, பசங்க எல்லாம் நிக்கிறாங்க பாருங்க, உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு எல்லா பசங்க நிக்கிறாங்க பாத்தீங்களா. இங்க பாருங்க, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 16 செட்டியாங்க, 16 செட்டியை வச்சு சாப்பாடு வைக்கிறாங்க. அதாவது நம்ம ஊர்ல இப்பதான் நான் வந்து முதல் வீடு எடுக்கிறேன், வெளிவாசல பர்மிஷன் வாங்கிட்டு, ஜமாத்துல பர்மிஷன் வாங்கிட்டு இந்த உட்காந்துருக்கப்புல அண்ணன்ட்டு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ஜமா தலைவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம். கேஸ் உண்மையிலேயே இந்த வீடியோ நீங்க எல்லாம் வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து வேற என்ன என்ன எது பண்றாங்க அப்படிங்கிறது கேட்டுறேன். அண்ணன் நிக்கிறப்புல ஊர் மக்களுக்கு சாப்பிட்டு, ஊர் மக்களுக்கு ஏற்கனவே நீங்க தான் 12 நாளைக்கு நீங்க தான் ஆக்குனீங்க, 12 நாளைக்கு ஆக்குனீங்க, அதே தரமா இருந்துச்சு, அதே மாதிரி இதையும் சிறப்பா செஞ்சு கொடுப்பீங்க கண்டிப்பா. அது அது மட்டும் இல்லாம யாருக்காச்சும் இந்த கல்யாண பங்கன் அந்த நிச்சயம் ஏதோ அந்த அண்ணன் நம்பர் வந்து கீழே டிஸ்கஷன்ல தரேன் கண்டிப்பா. நீங்க எங்க எல்லாம் ஆக்கி கொடுப்பீங்களா? உங்க டீம் அழைச்சிட்டு போங்க இருக்குல்ல. இப்ப நான் கேஸ் இப்ப வந்து பாருங்க, வெளியில வேற நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அங்க எங்க லைட் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் பிளாஸ் அடிக்க மாதிரி இருக்கும், மத்த வேறது கிடையாது. நான் அடுத்து என்ன பண்ண போறீங்க, எது பண்ண போறீங்க அப்படிங்கறத நான் வந்து கேஸ் ஆன் பண்ணணும் காட்டுறேன், ஓகேவாண்ணா? கேஸ் இந்த பாருங்க, கேஸ் இந்த பாருங்க, இந்த ரெடியா இருக்கு பாருங்களா. நம்மள இன்வைட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன், சமீர் கேட்டிங் சர்வீஸ். ஏன்னா உண்மையிலேயே எதிர்பார்க்கலண்ணா, உண்மையிலேயே சூப்பரா பண்ணீங்க. அது மாதிரி ஜமாத்தும் சரி, ரொம்ப எனக்கு ஒத்துழைச்சாங்க. போனா உங்கள்ட்ட கேட்டு ஜமாத்திரி பெர்மிஷன் ஆகிட்டு கண்டிப்பா 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 உண்மை உண்மை சூப்பர். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கேஸ் இங்கே பாருங்க, அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அடுத்து பார்த்து பாருங்க, வேலை பரபரப்பாக போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த பிறகு தான் தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காப்ல இந்த அரிசி. அந்த பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள போய் அப்படியே காட்டுறோம் பாருங்க கேஸ். இந்த பாருங்க, இதில் அந்த இப்போ அரிசி ரெடி பண்ணுற கலை போகிறாங்க. பிறகு இப்போனா அரிசி கலை போகிறீங்களா? ஓகே ஓகே. உங்கள் பேர் பேர் விக்னேஷுங்களா? ஓகே ஓகே, சூப்பர் பேர். கேஸ் இங்கே பாருங்க, இது இப்போ எல்லாத்தையும் இந்த ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இப்படி போவோம். அப்புறம் நம்ம இதோ இப்போ இந்த தண்ணி சூடானதுக்கு அப்புறம் அரிசி தூக்கி போட்டுறீங்களா? அரிசி அரிசி விட்டு வேண்டியதுதான். இப்போ ஸ்டார்டிங்ல வந்து இப்போ சாப்பாடு ரெடி பண்ணுறீங்க, சோறு ரெடி பண்ணுறீங்கல்ல, ரைஸ், அதுக்கப்புறம் தாளிச்சா அப்புறம் புளிப்பு பச்சடி. ஓகே பர்தர், ஓகே பர்தர், தேங்க்ஸ் பர்தர்,
ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி போட போகிறாங்களாம். பரபரப்பாக வேலை போயிட்டுருக்குங்க. நைட்டு கட்டு பார்த்தீங்கன்னா கட்ட ஒரு மணிக்கிட்ட ஆகுது. பரபரப்பான வேலை போயிட்டுருக்கு. பாருங்க இப்படி ஜூம் பண்ணி கட்டுறேன் பார்க்குறீங்களா. இங்கே பாருங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா சமையல் கேட்டுறீங்க ரொம்ப டைம் சொல்லணும். ஏன்னா உண்மையிலே சொல்ல போனால் அண்ணன் வந்து நான் கேட்டதுக்கு வீடியோ எடுக்க கேட்டதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுத்து வந்து எப்போலாம் எடுத்துக்கிட்டா தம்பி அண்ணன் ஏற்கனவே வீடியோ கூப்பிட்டாப்புல என்னால் போகும்ல. ஏன்னா இப்போ எனக்கு வேறு இடத்துல வேலை இருந்ததுன்னா சரியாக போக முடியல. இங்கே பாருங்கள் இந்த அரிசியை பாருங்கள் அரிசி இந்த கலைஞ்சி எடுத்துட்டாங்க இதில் அடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. பிரதர் எப்படி தெரியும் பாருங்கள் சதே பிரதர் பிரதர் எல்லாம் ஊர் ஊருக்காரங்களும் பிரதர் தெரியும். இங்கே பாருங்கள் இந்த ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அடுத்து இங்கே பாருங்கள் இப்போ இந்த சாப்பாடு இங்கே பாருங்கள் சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடி பண்ணி இந்த போயிட்டுருக்கு. அடுத்து இந்த அடுப்பு வச்சுருக்காங்க அடுத்து ரெடி பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தாளிச்சாக்கா. இப்போ நம்ம வந்து கேட்டு சமீர் சமீர் கேட்டு சண்டே கேட்போம் நம்ம என்ன இப்போ எத்தனை சட்டி சாப்பாடு வச்சுருக்கீங்க. 11 சட்டி ஓகே. இப்போ ஒரு சாப்பாடு கரெக்டாக சொல்ல போனால் எத்தனை பேர் சாப்பிடுவோம். என்ன 5 பேருன்றப்பில் கரெக்டாக 5 பேர் கரெக்டாக இருக்குமா சார். 5 பேர் கரெக்டாக இருக்கும். இப்போ 4:30 ஆக்கி முடிச்சுட்டு அடுத்து என்ன வேலை. அடுத்து வந்து தால்ச்சா போடணும். தால்ச்சா போடுங்க புளி பச்சடி இருக்கு சரிண்ணா. அது முடிச்சுட்டு அடுத்து பேக்கிங் பண்ணணும். பேக்கிங் பண்ணுறது தான். பேக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லோகரில் கொடுக்க ஆரம்பிச்சுருங்களா. லோகரில் வராது சரிண்ணா. 10 மணிக்கெலாம் வெளியாயிடும். இப்போ 10 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சுங்களா. 10 மணிக்கு மக்களை போய் சேர ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு மக்களுக்கும் 10-11 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடும். எல்லா வீட்டுக்கு போயிடும். அப்போ சரி அப்போ லோகர் முடிஞ்சுனா சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஆமாம் பாருங்க நெருப்பு பக்கத்துல நம்மளே நிக்க முடியல. ஆனா இவங்களுக்கு இதான் தொழில். அண்ணனுக்குள்ள தொழில் அவங்கள்ட்ட கேட்போம் இந்த நெருப்பு வந்து எப்படி ஆக்குறாங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது கேட்போம். பாருங்க கண்ணை பாருங்க உண்மையிலேயே இப்படி முடியலங்க. பக்கத்துல நெருப்பு பக்கத்துல போக முடியல. ஆனா இப்ப அண்ணன் கேட்போம் ஏன்னா ஒரே ஒரு டவுட் எனக்கு. இப்ப நான் அந்த வீடியோ எடுத்த பாத்தீங்களா அது என்னாலேயே இங்க பக்கத்துல நிக்க முடியல. இது நீங்க எப்படி இந்த 8 வருஷம் செய்யறீங்க எப்படி எப்படியே பழக்கம் ஆயிடுச்சு தம்பி நம்மளுக்கு. நிக்க முடியாதுங்க அதான் நானும் இப்ப யோசிக்கிறேன். இது இருக்கிறதே எங்களுக்கு வந்து போது போதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 5 சட்டி அங்க ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா. இப்ப 3-4 சட்டி வந்து தம்முல போட்டாங்க. இப்ப அடுத்து இங்க பாருங்க இந்த அடுப்புக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இது ரெடி பண்ணிருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்ப வந்து ஆயில் ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இந்த வெங்காயத்தை கொட்டி பாத்தீங்கன்னா இப்ப இதே அடுப்பு ஏற்ற போறாங்களாம். மழை வேற தூரிட்டு இருக்குங்க. அதனால பாத்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மழை வரக்கூடாது. என்ன பாத்தீங்கன்னா இப்ப ஊர் மக்களுக்கான சாப்பிடாக்குறது மழை வேற சார் தூரிட்டு இருக்கு. அது வேற பயமா இருக்குதுன்னு சொல்ல போனா நேற்று இருந்த மழைகளை வந்து அப்புறம் இவ்வளவு சேர்ந்து அப்புறம் விவசாயம் பண்ணும்ல. ஆமா ஆமா தம்பி வாங்க கிட்ட வந்து பாருங்க. சோறு வந்துருச்சேனா முடிஞ்சு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு அவ்வளவுதான் பாருங்க. இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தம்மு இது பாருங்க சோறு உடைக்கிறாங்க பாருங்க. ஆனா எவ்வளவு நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் தான் 5 நிமிஷம் முடிச்சிருப்போம் பக்கத்துல நிக்க முடியல சொல்ல போனா.
சரியான இங்க பாருங்க கண்ணுல பாருங்க பக்கத்துல நிக்க முடியல இங்க எப்படிதான் இருந்து செய்யறாங்கன்னு தெரியல ஃபர்ஸ்ட் உடைச்சிட்டாங்க படுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது போக போறாங்க தெரியுது ஜம்மு உடைக்கிறதே இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க பாருங்க அடிச்சு தெரிக்கிறப்பல இப்படி வாங்க இப்படி வந்து கேட்டீங்க எத்தனை இருந்து எத்தனை மரக்கான சொன்னீங்க பதிமூணு மரக்கான இது மேக்சிமம் இது ஒரு சட்டி சாப்பிட எத்தனை பேர் சாப்பிடலாம் பாருங்க சரியான சூடுங்க எப்படி அடுத்ததா அடுத்தது ஏத்தி வைப்போம் சரியான போய் இருக்கு தூங்க வாங்க என்ன சொன்னீங்க முடியல என் கண்ண பாத்தீங்க உங்களுக்கு தெரியும் மணி இப்படின்னா கரெக்டா ரெண்டு மணியா வருதுங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஏழு செட்டி முடிஞ்சிருச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு நாலு செட்டி வைக்க போறாங்க இப்ப ரெண்டு செட்டி ஏத்தி வச்சு அடுத்து ரெண்டு செட்டிங் வெயிட்டிங்ல இருக்கு இப்ப அதையும் ஏத்துவாங்க நம்ம வந்து அதையும் ரெடி பண்ணுவாங்க நம்ம அதையும் ஏத்தி வைப்போம் இப்ப பாத்தீங்கன்னா மணி கரெக்டா மூணு இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 12:30 இங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க மணி மூணு மணி ஆகுதுங்க பாருங்க இப்போதான் வந்து சாப்பாடு ஆக்கி முடிச்சிருக்காங்க பாருங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒன்னு ரெண்டு செட்டு ஆகி மூணு செட்டு ஆக்கிட்டு இருக்காங்க இந்த சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில சாப்பாடு முடிச்சிங்களா எல்லாம் முடிச்சிங்களா இப்படி இப்போ தொந்து காட்ட முடியுமா இங்க பாருங்க இப்போ செட்டியை வந்து அடுப்புல இறக்கிட்டாங்க இப்போ அடுத்து இறக்க போறாங்க ஓகே 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 அடுத்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி இங்க பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு செட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த சைடு எல்லாம் முடிச்சு இது இங்க பாருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அடுப்புல சாப்பாடு இறக்கி வச்சுட்டாங்க இப்ப அடுத்து ஒன்பது ஒன்னா இறக்குவாங்க இது இறக்கிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப தாழ்ச்சி ஏற்ற போறாங்க அது ஒன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல தாழ்ச்சி ஏற்றக்குள்ள அதுவும் சொல்றேன் உங்கள்ட்ட எவ்வளவு நேரம் ஆகும் என்ன பாருங்க பாத்தீங்கன்னா கிட்ட வாங்க கிட்ட வாங்க பாருங்க இங்க பாருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அரிசி தட்டிக்கு பாருங்க சாப்பிட கொடுத்துறாங்க பாத்தீங்களா அரிசி கொடுத்துறாங்க பாத்தீங்களா இங்க வாங்க இப்ப வந்து மூணு கூட கொடுறாங்க இப்ப இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா அதுலயும் இப்ப தண்ணி இங்க பாருங்க தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க இப்ப அந்த அரிசிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க வாங்க இதை அப்படி மக்கள்கிட்ட காட்டுவோம் வாங்க உண்மையிலேயே நிக்க முடியுங்க ஏன்னா வந்து சரியான இதா இருக்கு உண்மை சொல்ல போனா பாருங்களேன் சரியானங்க நல்லா இருக்குங்க சுத்திலே சட்டி தான் உண்மை சொல்ல போனா உண்மையிலேயே சாப்பாடு வேற லெவலா இருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையில ரொம்ப சந்தோஷம்ண்ணே உங்களுக்காக தான் திரும்பி சொல்றேன் உங்களுக்காக நாங்க ராத்திரி பாத்தீங்கன்னா கண் பிடிச்சி இந்த வீடியோ எடுக்கிறோம் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஷேரும் பண்ணி விடுங்க முடிஞ்சோட நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இங்க பாருங்க நம்ம ஊர் மக்களுக்காண்டி நம்ம ஊர் பூதமங்கலம் ஜமாத்து எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு செட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்முல வந்துருச்சு அவ்வளோதாங்க இது வேலை முடிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு செட்டு தான் இப்போ இது முடிச்சு அடுத்து என்ன பார்க்க போறீங்க புளிப்பச்சடி இருக்கு புளிப்பச்சடிங்களா இப்போ இல்லை இது முடிச்சு அடுத்து நான் தாளிச்சா புளிப்பச்சடி ரெண்டு புளிப்பச்சடிங்க ராசா தாளிச்சாவா ஓகே ஓகே ஏசி பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பாடு முடிச்சுட்டு அடுத்து புளிப்பச்சடி தான் அதில் என்னென்ன ஏது எது சேர்க்குறாங்க என்னென்ன என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதையும் நம்ம வீடியோவில் வரோம் மறக்காம பாருங்க பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது வந்து புளிப்பு பச்சடி இப்பா பக்கத்துல நிக்க முடியல சரியா நல்லதுங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க சாப்பாடு ஆக்கி முடிச்சுட்டாங்க கடைசி செட்டி இங்க காட்டுங்க கடைசி செட்டி வந்து சாப்பாடு எந்தோ ரெடி ஆயிட்டு இருக்கு இப்ப இங்க மத்தபடி பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து செட்டி சாப்பாடு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது வந்து இப்ப புளிப்பு பச்சடி இது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெடி பண்ண போறாங்க அடுத்து மணி கரெக்டாக மூன்றரை எத்தனை மணிக்கு முடிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஜர் துளவு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் பார்சல் பண்ண அதாவது பைப்போட ரெடி பண்ணிடுவாங்களா மணி கரெக்டாக அஞ்சரை ஆகுதுங்க இங்கே பாருங்க எனக்கு பக்ஸியை கட்டுற பாருங்க எல்லா வேலையும் முடிஞ்சிங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தாளிச்சா ரெடி பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த புளிப்பு பச்சரி சொன்ன பார்த்தீங்களா இப்போ அதை வந்து பேக் பண்ணிட்டுருக்காங்க இப்போ அப்படியே அண்ணன் நம்ம கேட்போம் உங்க வேலை எனக்கு ஃபுல்லாக உண்மையை சொல்ல போனா நம்ம ஊர் மக்களுக்காண்டி நானும் இந்த வீடியோ எடுத்து நின்று பாடுபட்டு இருக்கேன் மக்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது நல்லா சப்போர்ட் பண்றாங்க
பாருங்க, பொழுதே விடுதிருச்சு. இருந்தாலும் பசங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப அல்ல மீன் குரூப் வந்து பாத்தீங்கன்னா தீவிரமா இங்க பாருங்க, ஊர் மக்களுக்காண்டி உள்ள சொல்ல போனா அதே சென்றதுக்கு இங்க சிரிப்பு பாருங்க. அதை பாத்தீங்கன்னா இங்க பாருங்க வந்து இப்ப வந்து இன்னும் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரையும் எத்தனை முடிச்சிருக்கீங்க? இது வரையும் கணக்கு எத்தனை முடிஞ்சிருக்கு? 300 முடிஞ்சிங்களா? 300 முடிஞ்சு இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. தொட்டில் வந்து எத்தனை பொண்ணும்? 700 பொண்ணும். 400 பொண்ணுமா? தொட்டில் 700, இன்னும் ஒரு 400 ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அடுத்து இந்த சாப்பாடு ரெடி பண்ண போறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த சாப்பாடு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சாவும் இப்போ ரெடி பண்ணி அதையும் பேக் பண்ணிட்டாங்கன்னா விநியோகம் படுத்த வேண்டியதுதான். கேஸ் உண்மையிலேயே சொல்ல போனால் நம்ம ஊர் ஜமாத்து வேற லெவலில் பண்ணிட்டாங்க. 130 மரக்காவாம் அப்படின்னா, ஒரு மரக்கா ரெண்டு மரக்கா கிடையாது, 130 மரக்கா அரிசி போட்டு வேற லெவலில் பண்ணிட்டாங்க. என்னத்தா ஒரு சட்டிக்கு 13 மரக்கா போட்டிருக்கோம். 30 பாடு இந்த நிர்வாகம் வந்து இதை ஆரம்பிச்சிருக்கோம். உண்மையிலேயே இதை எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல, திடீர்னு ஒரு முடிவு எடுத்தோம் இதை செய்யலாம் அப்படின்ட்டு. இத்தனை வருஷமா செய்யலையே, இந்த வருஷம் செய்வோம் அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு முடிவு எடுத்து செய்யலாம். அது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹமத்தான பரக்கத்தால இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ச்சியா நாங்க இருக்கிற வரைக்கும் செய்வோம். தொண்டு தொட்டும் மின்பாடும் வர்றவங்களும் அதை செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா பழையபடி எது எது இருக்கோ அதெல்லாம் இந்த நிர்வாகம் செய்யுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா கண்டிஷனா செய்வோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எல்லாம் எங்களுக்கு துணை இருக்கணும் எல்லாத்துக்கும். அதாவது பாத்தீங்கன்னா 30 மேல அடிச்சாங்க. உண்மை சொல்ல போனா இங்க வந்து 30 மேல சாப்பாடு இந்த மீனாதிரி சாப்பாடு ஆக்கி 30 அடிச்சான். அதான் இப்ப இந்த புதுசா வந்த நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா இதோ 130 மரக்க சொன்ன பாத்தீங்களா, அது பண்ணி உண்மையாக வேறு லெவலில் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு இப்போ ரெடி பண்ண போகிறாங்க, சாப்பாடு பேக் பண்ண போகிறாங்க, அதையும் காட்டுறேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இந்த சாப்பாடு இப்போ பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோறு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஊர் ஜமாத் மரங்கள்லாம் கட்டிங்கப்பா ஒரு பை கட்டி பை கட்டிங்க பார்த்து எத்தனை பேக் வருதுன்னு பார்த்து. கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இப்போ நம்ம ஊர் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு இந்த பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜமா தலைவர் வந்து நிற்கிறாப்புல. அஸ்லாம் வலைக்கண்ணா, இருக்கீங்களாண்ணா? உண்மையிலே சிறப்பான செயல் பண்றீங்கண்ணா. எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 30 மேலே அடிச்சிங்களாம்ல? ரொம்ப நாள் ஆச்சு. இன்ஷால்லா இது ரொம்ப நாள் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம ரொம்ப அந்த விட்டதை பண்ணணுங்கிறதா பண்றோம். இன்ஷால்லா எல்லா ப்ரிப்பரேஷனும் நல்லா ரெடியா இருக்குது. மழை வர்ற மாதிரி இல்லை, கிளைமேட்டே கிளியரா இருக்கு. இருந்தாலும் அது பேக்கப் பிளான் எல்லாமே ரெடியா இருக்கு, ப்ராப்பராக இருக்குது. இன்ஷால்லா 12:30 குடிக்கு எல்லாரும் வீட்டுக்கு போய் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்ஷால்லா கண்டிப்பாக கிடச்சிரும். ஏன்னா மூணு பிரிவாக பிரித்து மூணு பேர் போகிறாங்க, மூணு ட்ரக்கில் போகுது. அதனால் இன்ஷால்லா ஒரு பேருக்கு ஒரு பேருக்கு தனியாக பிரித்து போகுது இது. இன்ஷால்லா அதனால 12:30 எல்லாருக்கும் கிடச்சிரும். இன்ஷால்லா துவச்சேங்க. கேஸ் இப்போ பார்த்தீங்களா, உண்மையை சொல்லப்போனா அந்த சாப்பாடு உடச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பச்சடி அங்கே பாருங்க, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பச்சடி ரெடி பேக் பண்ணிருக்காங்க. இந்த தாளிச்சாவும் ரெடி ஆயிடுச்சு. மணி கரெக்டாக சொல்லணும்னா உங்களுக்கு இப்போ வந்து 6:05 ஆகுதுங்க. 6:05 ஆகுது. இங்கே பாருங்க, இங்கே டக்கு டக்குன்னு வேலை நடத்திட்டு இருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்க, இந்த டக்கு டக்குன்னு இப்போ சாப்பாடுலாம் பேக் பண்ணிருக்காங்க பாருங்க. அடுத்து இந்த தாளிச்சாவும் எடுத்துருக்காங்க. இப்போ அதையும் பேக் பண்ண போகிறாங்க பாருங்க. இந்த தாளிச்சாவும் பேக் பண்ண போகிறாங்க. இப்போ அடுத்து எதுவும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு பேக் பண்ணிருக்காங்க. நம்ம ஜமா தலைவர் வந்து நிக்கிறாப்புல. உண்மையிலேயே வேற லெவல்ல பண்றாங்க, சான்ஸே இல்லைங்க. இது ஊர் ஊர்ல இருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஒரு வீடு இல்லாம எல்லா வீடும் கொடுக்குறாங்க. கேஸ் இப்ப ஊர் சாப்பாடு பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் டேஸ்ட் பார்க்கறது முன்னாடியே நம்ம டேஸ்ட் பார்க்க போறோம். ஏன்னா எத்தனை இடத்துல புட்ரி பண்ணிருக்கோம், இதையும் நம்ம சாப்பிட்டு பார்த்து சாப்பாடு எப்ப இருக்குன்னு சொல்றேன். சரியான சூடா இருக்கு. டால் தயாரா ஒண்ணு வாங்கலன்னா அது கொதி கொதி கொதிச்சுட்டு இருக்குங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம வெறும் சோறு சாப்பிட்டு பார்ப்போம்.
கேஸ் உண்மையிலேயே வேற லெவலில் இருக்குது சாப்பாடு. ம், பாருங்க டான்ஸோ இல்லை. இது வந்து இப்போ வந்து நம்ம கேட்ட சரிக்கு உடனே வச்சு கொடுத்தாங்க. உண்மையிலேயே சாப்பாடு வந்து நல்லாயிருக்கு, அலுவலகத்தில் சூப்பராக இருக்குது. ஊர் மக்களுக்கெல்லாம் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முரட்டு விருந்து, உண்மையிலே சூப்பராக சரியான விருந்து இன்றைக்கி. அதாவது சோறு மட்டும் கொடுக்காமல் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் தாளிச்சாவும் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இதுவும் கொடுக்குறாங்க, புளிப்பு பச்சரியும் கொடுக்குறாங்க. சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சோறு மட்டும் கொடுப்பாங்க, இங்கே அது மட்டும் இல்லாமல் தாளிச்சாவும் பார்த்திங்கன்னா அதோட புளிப்பு பச்சரியும் கொடுக்குறாங்க. அதான் உண்மையிலே அனுத்துது இங்கே பாருங்கள். அப்போவோட பாருங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக பார்த்துட்டு இருக்க பாருங்கள். இந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா ஊர் மக்களுக்காண்டி இங்கே பாருங்கள் உழைக்கிற போல பாருங்கள், எப்படி உழைக்கிற போல பாருங்கள். உண்மையிலே சொல்ல அங்கே பாருங்கள், வாங்க இதை எப்படி காட்டுங்களேன். இங்கே பாருங்கள் நம்ம ஊர் மக்கள்லாம் வந்து எப்படி இங்கே பாருங்கள் எப்படி பேக் பண்ணிட்டு எப்படி ரெடி பண்ணிருக்காங்க பாருங்கள். அதான் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட போடுங்க சொல்லுங்கள், சாப்பிட்டு பாருங்கள், பேசிட்டு பாருங்கள். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கா? உப்புலாம் நல்லா இருக்கு. உப்புலாம் இருக்குங்களா? அப்படின்னு சொல்லலாம். இங்கே வாங்க, இங்கே வாங்க, அப்படியே இங்கே கேட்பாங்க. கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட எப்படி இருக்கு? கட்டுங்க பாருங்க பெருமை காட்டி சொல்லணுங்க. உண்மையிலே நான் பெருமை காட்டி சொல்லல, உண்மையிலேயே இந்த தடவை வந்து பார்த்தீங்களா சாப்பாடு உண்மையிலேயே 12 நாள் சரி, அப்போயே 12 நாளைக்கு அன்னம் தாக்குறாப்புல. அதே மாதிரி இப்பயும் சரி, இப்போ ஊர் மக்கள் எல்லாருக்குமே வந்து இப்பயும் அன்னம் ஆகியிருக்காப்புல. அலகம்துல்லா உண்மை நல்லா இருக்கு. எஸ் இந்த பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த பயிர் வந்து ரெடி பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா, பயிர் ரெடி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இங்கே புளிப்பு பச்சடி அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் பண்ணி ரெடி பண்ணிருக்காங்க பசங்க எல்லாமே. ரொம்பவே காலை நேரத்தில் கரெக்டாக 6:15 பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வேலை போயிட்டுருக்கு நம்ம ஊரில். ஏன்னா வந்து 10 மணிக்கெலாம் வந்து இங்கே சீர் சொல்கிறது போக ஆரம்பிச்சு கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்களாம், வீடியோட கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்களாம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி அங்கேயும் பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள். அங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புளிப்பு வச்சு போட்டு ரெடி பண்ணிட்டேங்க, இந்த பசங்க இந்த ரெடி பண்ணிட்டுருக்காங்க. கேஸ் இந்த பார்க்குறீங்க பாருங்கள், இதான் எங்கள் ஊர் குளம். இது பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் நாங்கள் பண்ணாத சேட்டையே கிடையாதுங்க, நான் சேர போய் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் ஊரில் ஜமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா அந்த இந்த தென்னை மரம் நட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்னும் வேறு என்னமோ செடிகள்லாம் வரப்போகுது, மரம்லாம் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. அது நிறப்போ நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த குளத்தில் சின்ன பிள்ளைங்க நாங்கள் பண்ணாத சேட்டையே கிடையாது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் எங்கள் ஊர் தர்கா, பூதமங்கலம் தர்கா. இது தான் இது எங்கள் ஊர் மதுர்சா. அங்கே அப்படியே அடுத்து என்ன இருக்குன்னு அப்படி காமிச்சிட்டு போகிறேன். ஹஜரத் பக்கீர் மஸ்தான் ஒளியுள்ள அவர்களும் இங்கே இருக்காங்க. அதே மாதிரி ஹஜரத் பாபு சாஃபி ஒளியுள்ளாவும் இங்கே இறங்கியிருக்காங்க. இங்கே வந்து 2 பாபா இருக்காங்க இங்கே. அது எங்கள் ஊர் பள்ளிவாசை. இதுதான் எங்கள் ஊர் குளம். ஃபஸ்ட்டு அங்கே காமிச்ச பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் ஊர் குளம். இது எங்கள் ஊர் பள்ளி. இந்த கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஊரில் இப்போ நம்ம ஊரில் இந்த மீலாதிரி நடந்தப்போ இந்த ஃபங்க்ஷன் நடந்தப்போ அப்போ கட்டின கொடி இதெல்லாம். அது ஒன்றும் அவுக்கலை. இந்த மாதிரி ஏதோ எங்கள் ஊர் பள்ளியை பாருங்கள். இந்த தர்கா தெரியுதா? இப்போ உள்ளே போனதா அந்த சாப்பாடாக பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டுருக்காங்க. உண்மையிலேயே சும்மா சொல்லக்கூடாதுங்க. காலையிலே பசங்க ஒரு பெரியவங்க எல்லாம் வந்து ஜமதர்கெல்லாம் வந்து உண்மையிலேயே சூப்பராக ஊர் மக்களுக்கு டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி பாருங்க. எத்தனை பைக்கு கிடைக்கு பாருங்க, நம்பிட்டு பேர் வந்து சாப்பாட்டை கட்டி பேக் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு உண்மையிலே மக்களுக்காண்டி நானும்
நைட்லேருந்து தூங்க போகாமல் மக்களுக்கு இந்த வீடியோ எடுத்து காட்டணும், மக்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நின்று நம்ம ஊர் மக்களுக்கு அண்டே வீடியோ எடுத்திருக்கேன். எல்லாம் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள் தாழ்ச்சி ரெடியா, தாழ்ச்சி ரெடியாண்ணா, தாழ்ச்சி ரெடி ஆகிடுச்சிங்களா? ஓகேண்ணா, கேஸ் இங்கே பாருங்கள் தாழ்ச்சவும் ரெடியா, இங்கே பாருங்கள் தாழ்ச்சவும் ரெடி ஆகிடுச்சி. நம்ம இந்த சோரை வந்து இப்போ எடுத்து அடுத்து அடுத்த இது அடுத்த சட்டியை உடச்சி அது பேக் பண்ணிட்டுருக்காங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.